ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். பருப்பு சோறு, சேம்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. தோரம்பருப்பு சோறும் சேம்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சோறுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பில் இருக்கு, கொஞ்சம் கூட கால் கப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கழுவிக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தோலை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அரிசி 1 கப் எடுத்திருக்கோம், 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கோம். 1:3 மூணு அளவு கணக்கு. நமக்கு இப்போ 3 1/4 அளவு தண்ணிக்கு நான் 3 1/2 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன். இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை 1/4 கப் போல் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு நம்ம கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் 1-2 நிமிஷம் முன்னாலேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதை ஆற வச்சுட்டு தோல் எடுத்து வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினா தான் உங்களுக்கு தோல் எடுக்க வரும். 1/4 பதம் தான் கிழங்கு வெந்திருக்கணும். தோல் எடுத்தோடனே நம்ம மசாலா தடவி வேணும். உப்பு, காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், மசாலா தூள் சேர்த்துக்கலாம், குழம்புக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல, உப்பும் மிளகாய்த்தூளும் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்க ஈரப்பதத்திலே நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு மசாலா. அப்படி கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா 2 ஸ்பூன் தண்ணி தொளிச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிசிறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி கிழங்கு 1/4 பதம் வெந்துட்டு அதனால் உங்களுக்கு டக்குன்னு மொறுமொறுன்னு பொறிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி அதிக அளவு ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு பொரிஞ்சாக்கில் எடுத்து வச்சிடலாம். பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாசத்துக்கு கடுகு உளுத்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடலாம். உங்ககிட்ட வெங்காயம் வடகம் இருந்ததுன்னா அதை கூட நம்ம தாளிச்சு சேர்த்துக்கிட்டா ரைஸ் ரொம்ப வாசமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சூடாக இருக்கையிலேயே 1 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிடையில நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.